ப்ரோ, சர்க்கார் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவலில் இருக்கு. உங்ககிட்ட எப்படி இருக்கு? கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்கு. நான் சொல்கிறத விட நீங்கள் நெட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, வெளியில் நீங்கள் இருக்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. பொதுவாக இளைய தளபதி விஜய் படம்னாலே சொல்ல தேவையில்லை. ரொம்ப செம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். படம் பார்த்தே ஆகணும். என்ன நடக்குதோ இல்லையோ, படம் பார்க்கணும்பா. எங்கள் தளபதி ஸ்க்ரீனில் பார்க்கணும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஏற்கனவே இது வரைக்கும் இல்லாத படத்தை விட இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. சர்க்கார் ஆக்சுவலாக பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். விஜய் படத்துலேயே அந்த லிஸ்ட்ல வந்த பத்திலே சர்க்கார் அளவு வேற எந்த பத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அடுத்த படத்துக்கு இருக்குமான்னு தெரியல. தளபதி நினைக்கிற மாஸ் பிலிம்ஸ்ல இதுவும் பெருசா வரும் நான் எதிர்பார்க்கறேன். ரொம்ப கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதை பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்கேன். விக்ரம் ரசிகர் ஆனா என்ன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டிருக்கேன். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை தெரியல. ஆனா இஸ் எக்ஸ்பெக்டேஷன் செட் ஏன்னா எலெக்ஷன் பத்தின வேற சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்குண்ணா. எல்லாம் நான் தளபதி ஃபேன். அதனால சர்க்கார் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போடணும்னு ஆசைப்படுறேன். சர்க்கார் போட வரணும்னு தீபாவளியா ட்ரெஸ் போடணும் வாங்கலாம். ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் படத்தை பார்த்தே ஒன்று சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சர்க்கார் படத்தை நம்ம தளபதிக்காக பார்க்குறோம். ஓகே, அதை விட இது சர்க்கார் படம் இந்த ரீசனுக்காக பார்க்கலாம்ப்பா அப்படின்றது என்ன ரீசனுக்காக பார்க்கலாம் ப்ரோ? ஆக்சுவலாக இந்த படம் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். பொலிட்டிக்கல் ட்ராமா மூவி இது. சரி, நம்ம நெட்டிஃபார்ல வந்து சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம். அது செம்மையான ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் போனோம், அதை எப்படி ஆன்சர் பண்ணுவோம் கொஸ்டின் கேட்டு ஒரு 3 செகண்டுக்குள்ளே அந்த ஆன்சரை முடிச்சிடணும். ஓகேவா? ஓகே, ரெடியா? சர்க்காரில் வந்து எத்தனை ப்ரொமோ விட்டுருக்காங்க? 6. ஆ ஓகே. ஆனால் இது கொஸ்டின் கிடையாது. 6 ப்ரோமோவில் எது 3வது ப்ரோமோ? அந்த விஜய் வந்து டைலாக் சொல்லுவார். எந்த டைலாக்? கீர்த்தி சுரேஷ் கிட்டே. என்ன டைலாக்? எப்பவுமே நம்ம பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தா ஒரு தனி இது இருக்கும். இல்லை அந்த அந்த இதில் ஒரு பாட்டு வரும், அதுதான் கேட்குறேன் நான். ஓஎம்ஜி பொண்ணு. ஆ சூப்பர். இவருக்கு வந்து அந்த லக்கு கடைசி இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து அந்த சூப்பரான கிஃப்ட்டு. என்ன பேப்பர் தலைவன் படத்துக்கு டிக்கெட்? இன்னொன்று, சர்க்கார் படத்தில் வந்து நம்ம விஜய் சாருக்கோட பேர் என்ன? சுந்தர். சூப்பர். அப்போ வந்து இவருக்கு அந்த கிஃப்ட்டு தந்துடலான்றீங்க? ஓகே, அப்போ தந்துடுவோமா கிஃப்ட்டு? தேங்க்ஸ் ப்ரோ. 6 ப்ரோமோ வந்திருக்கு. 6 ப்ரோமோ வந்திருக்கு. ஆனால் அது கேள்வி கிடையாது. சர்க்கார் படத்தில் வந்து யார் கேமராமேன், அதுதான் கேள்வி. அவர் வந்து 2-3 கேரளா கேமராமேன். அவுட்டு பேர் தான் நான் கேட்டேன். கை கொடு போச்சு. என்ன பரிசாக இருந்திருக்கோ நீ எதிர்பார்க்குற? தெரியல. என்ன என்ன பரிசுனா டிக்கெட்டு கொடுக்கலான்னு நினச்சேன்டா. இப்படி மிஸ் பண்ணிட்டியடா. சர்க்கார் படத்தோட கேமராமேன் யாருண்ணே? சாரி எனக்கு தெரியல. இப்போ சர்க்கார் படத்தோட எடிட்டர் யாருண்ணே? 3 செகண்ட் டைம். ஸ்ரீகர் பிரசாத். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. சர்க்கார் தீபாவளி. நம்ம சர்க்கார் படத்தில் யார் எடிட்டர், அதான் கொஸ்டின். சர்க்கார் படத்தோட எடிட்டர் வந்து மோகனா? 2. தெரியல. சர்க்கார் படத்தில் யார் எடிட்டர்? 1, 2, 3. ரூபன். 4, 5. பதில் சொல்ல. இதுல எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரே சரி அப்படியே நவுற. இவன் பாரு, திருட்டுத்தனமா அந்த கொஸ்டினை வந்து கூகுள்ல தேடிட்டு இருக்கான். இவனை என்ன பண்ணலாம் சொல்லு. சர்க்கார் படத்துல மொத்தம் எத்தனை ப்ரோமோ வந்தது? 6 ப்ரோமோண்ணா. ஆனா அது கொஸ்டின் கிடையாது. எப்படி மாட்டின பத்தியா? அதுல 3வது ப்ரோமோ எது? ஓஎம்ஜி பொண்ணு. அப்படியா? ஆமாண்ணா. கரெக்டா? கரெக்ட்ண்ணா. யோசிட்டேன். கரெக்ட். ஓஎம்ஜி பொண்ணு. லாக் பண்ணிடலாம். ஓஎம்ஜி பொண்ணு. அவ்வளோதான். ஐஎல்ஐ கண்ணு. என்ன கிஃப்ட் இருக்கும்னு நீ யோசிக்கிற? சர்க்கார் டிக்கெட் தான் வேற தரப்புறீங்க. அது கிடைச்சதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ நீ அவ்வளோதான், ஜாலியாக இருக்கும். நான் போயிருவேன். உங்கள் அப்பா விட மாட்டாரு. நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற. சரி ஓகே. வந்து உனக்கு வந்து இப்போ வந்து சூப்பரான ஒரு சர்க்கார் டிக்கெட். சர்க்கார் படத்தோட கேமராமேன் யார்? கிரிஷ் கங்காதரன். ப்ரோ என்ன சர்க்கார் படத்தை பற்றி எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கீங்க போலையா? போஸ் உங்களுக்கு வந்து இப்போ டிக்கெட் கிடச்சிருச்சு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு சர்க்கார் படத்தை பார்க்குறோன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். அப்படின்றீங்க, சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை காட்ட போகிறோம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கிடச்சதுக்கு எனக்கு. ஏன்னா அது வந்து நிறைய இடத்துல கேட்டு பார்த்தோம், கொஞ்சம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் தேடி தான் இருக்கும். இப்போ கூட நாங்கள் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இது மாதிரி கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. சர்க்கார் படத்தில் மொத்தம் எத்தனை ப்ரோமோ வந்தது? 3. 6. 6. 6. 6. இல்லை நீ தப்பாக சொல்லிட்டு கரெக்டாக சொன்னான். அதனால் இன்னொரு கொஸ்டின். ஓகேவா? அந்த 6 ப்ரோமோவில் எது 2வது ப்ரோமோ? 2வது ப்ரோமோ வந்து 1, 2. இன்னும் என்ன? 4. 2வது 5. சர்க்கார் படத்துல மொத்தம் எத்தனை ப்ரோமோ விட்டுருக்காங்க சன் டிவியில? தெரியலையா?
தெரியல அச்சோ அந்த கிஃப்ட் போச்சு. என்ன கிஃப்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தெரியும், நீங்க வின் பண்ணிருந்தா நான் ஒரு டிக்கெட் தந்திருப்பேன் சர்க்கார். சர்க்கார் அந்த படம் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க? முருகதாஸ்தல. தப்பு பாத்தீங்களா, யார் போய் தெரியல, அதனால அந்த கிஃப்ட் உங்களுக்கு போயிருச்சு. சர்க்கார் படத்துல மொத்தம் எத்தனை ப்ரோமோ வந்திருக்கு? 6 ப்ரோமோங்க. கரெக்டா சொல்லிட்டாங்களே, சரி ஓகே. அந்த 6 ப்ரோமோல மூணாவது ப்ரோமோ எது? OMG கலா. அடடா கரெக்டா சொல்லிட்டாங்க. இன்ன கிஃப்டா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? தெரியலங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு வந்து சர்க்கார் படத்துக்காக ஃப்ரீ டிக்கெட் தர போறேன். தேங்க்ஸ் பா. சர்க்கார போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓ தேங்க் யூ தேங்க் யூ. சர்க்கார் படத்தோட டைரக்டர் யாரு? டைரக்டர் வந்து முருகதாஸ். சூப்பர். உங்களுக்கு டிக்கெட் ரெடி அப்படின்றீங்க? அப்படி கிடையாது, இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு சொல்லுங்க. சர்க்கார் படத்தோட ப்ரொடியூசர் யாரு? அதெல்லாம் தெரியாது. தயாரிப்பு நிறுவனம் யாரு? சன் பிக்சர். அவ்வளோதான். ஓகே, அப்போ வந்து இவர் கிஃப்ட் கொடுத்துடலாமா? என்ன கிஃப்ட் எதிர்பார்க்குறீங்க? கிஃப்ட் எதிர்பார்த்து நான் பேசலண்ணா. விஜயகாந்தி பேச. விஜயகாந்த். அப்போ வந்து இவருக்கு வந்து நம்ம சார்பாக கிஃப்ட் கொடுத்துருவோம் அப்படின்றீங்க. என்ன தெரியவா, ஃபஸ்ட்டு டே ஷோ டிக்கெட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, காட்டுங்க. சர்க்கார் படத்தில் மொத்தம் எத்தனை பாட்டு? சர்க்கார் 1 2 3 6 4. தப்பான ஆன்சர், 5 பாட்டு. உங்களுக்கு அந்த கிஃப்ட் போயிருச்சு, என்ன கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி கேக், சாக்லேட். டிக்கெட் தரலாம், நீங்கள் ரெண்டாவது வாட்டியும் ஜாலியாக தளபதியை பார்க்கலாம்னு நினச்சேன். சரிங்களா, சர்க்கார் படத்தில் மொத்தம் எத்தனை ஹீரோயின்? சர்க்கார் படத்தில் மொத்தம் 2 ஹீரோயின். ஆ சரி ஓகே, யார் யார்? கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி. வா சூப்பர். உங்களுக்கு என்ன கிஃப்டாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? டிக்கெட் கிடைச்சா நல்லாயிருக்கும். டிக்கெட் கிடைச்சா நல்லாயிருக்கும், கண்டிப்பாக போய் பார்க்க. கண்டிப்பாக இருந்தாங்க டிக்கெட்டு. தேங்க்ஸ். சர்க்கார் படத்தில் வந்து மொத்தம் எத்தனை ப்ரோமோ விட்டாங்க? சர்க்காரில் மொத்தம் 6 ப்ரோமோ. சூப்பர். என்ன கிஃப்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? தெரியல. தெரியலையா? டிக்கெட் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அப்படிங்களா? கண்டிப்பாக ஃபஸ்ட் டே பார்த்து தருவீங்க. நாங்கள் காட்டுங்க. சர்க்கார் வந்து விஜய் சாருக்கு எத்தனாவது படம்? 62. கரெக்டா கம்ப்யூட்டர் ஜி, கரெக்ட். உங்களுக்கு வந்து சூப்பரான கிஃப்ட். என்ன கிஃப்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த கிஃப்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்றீங்க. ஜி சார் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. நெட்டி4U என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நெட்டி4U ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா வந்து ஒரு தளபதி ஃபேனாக கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் எக்ஸைட்மெண்ட்டாக டிக்கெட் கொடுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெட்டி4U ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் நெட்டி4U. ரொம்ப நன்றி. தேங்க்ஸுங்க டிக்கெட்டுக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் பண்ணுறீங்க. தேங்க்யூ, இந்த மாதிரி பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, நான் இதை என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்களா, ஐயோ சர்க்கார் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க மக்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து இந்த சர்க்கார் படத்தை பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணாங்கன்னா சூப்பராக டிக்கெட் கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா நெட்டி4U மறக்காமல் பார்க்கணும். இந்த மாதிரி டிக்கெட் கான்டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக கான்டெஸ்ட்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் வின் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், நெட்டி4U பார்க்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நெட்டி4U லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமான விஷயம், நாளைக்கு காலையில் வந்து சர்க்காரோட செலிப்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து உங்களை இதே மாதிரி ஒரு சூப்பரான POI வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்ஸில் இருக்குது, நான் உங்கள் பிரவீன் KS. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, சர்க்கார் தீபாவளி. பாய். நெட்டி4U சேனலுக்கு லைக் பண்ணுங்க, நெட்டி4U சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் நெட்டி4U ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஆன்